அனைவருக்கும் வணக்கம். அட்ட வீரட்டானம் இது வரைக்கும் ஆறு பார்த்தாச்சு. இப்ப அடுத்தது அட்ட வீரட்டானம் ஏழு, திருக்குறுக்கை. இந்த திருக்குறுக்கை மன்மதனை எரித்த ஸ்தலம். இந்த கோவில் நல்லா வயல்வெளி சூழ்ந்த இடத்துல இருக்கு. இங்குள்ள பெருமானை தரிசித்த பின் அதுக்கப்புறம் அவர் என்ன நிகழ்த்துவார்னா, அவர் நம்ம மனசோட ஒஞ்சி போயிடுவாராம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இந்த திருக்குறுக்கைக்கு. திருமந்திரம், இருந்த மனத்தை இசையை இருத்தி பொருந்தி லிங்க வழியது போக்கி திருந்திய காமன் செயலழித்து அங்கன் அருந்தவ யோகம் கொணுக்கை அமர்ந்ததே. இப்பாடல்ல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மன்மதன் கதை ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பாடல்ல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிவபெருமான் சனாகதி முனிவர்களுக்கு ஞான உபதேசம் செய்யும் நிலையில் மௌனமாக யோகத்தில் இருந்த நேரத்தில் அம்பிகை மகளாக அவதரித்து பார்வதி என்ற நாம் திருநாமத்தில் தவம் செய்து கொண்டிருந்தார். இவர் இந்த தவம் செஞ்சப்ப உலகம் முழுவதுமே இருட்டாயிடுச்சு. அந்த இருள நீக்கிறதுக்கு வழி தெரியாம யாரு சிவபெருமான போய் எழுப்புறது அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுற வரலாறு தான் இந்த திருக்குறுக்கையோட வரலாறு. இதுல திருமந்திரம் மட்டும் இல்லாம இந்த திருக்குறுக்கை கோவில் வந்து பல சிறப்பம்சம் கொண்டது. அது என்னன்னா, காமனை தகனம் செய்தது, தீர்த்தவாகும் முனிவர் என்ற முனிவர் இறைவனுக்கு திருமுழு காட்ட கங்கையை கொண்டு வந்த சிறப்பு தலம் இது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 26வது தேவார திருத்தலம். இந்த மாதிரி இந்த குறுக்கை வீரட்டேஸ்வரர் கோவிலுக்கு பல சிறப்பம்சம் இருக்கு. இந்த வீரட்டேஸ்வரர் கோவிலுக்கும் இந்த திருக்குறுக்கைக்கும் ஹோலி பண்டிகைக்கும் கூட சம்பந்தம் இருக்கு அப்படின்னு புராணம் சொல்லுது. எப்படி வட மாநிலங்கள்ல இந்த ஹோலியை கொண்டாடுறது சிறப்போ, அதே மாதிரி இப்ப தமிழகத்திலயும் பல இடங்கள்ல சிறப்பா கொண்டாடுறாங்க. இந்த ஹோலிக்கு வந்து பல காரணங்கள் சொன்னாலும், இந்த பிரகலாதன் ஹோலிகா இந்த கதை வந்து சிவன் பார்வதியோட காதல் கதைக்கும் ஒரு கருவா அமைஞ்சது, ஒரு காரணக்கர்த்தாவா அமைஞ்சது இந்த இடத்துல அப்படின்னு சொல்றாங்க. இந்த காம தகனம் நடைபெற்ற இந்த கோயிலை சுத்தி மணலுக்கு பதிலா தோண்ட ஒரு காலத்துல சாம்பல் மட்டும்தான் கிடைச்சிட்டு இருந்துச்சோம். அப்படிப்பட்ட அதிசயம் வாய்ந்த கோவிலாவும் இந்த திருக்குறுக்கை இருக்கு. இந்த திருக்குறுக்கை வந்து மூலவர் வீரட்டேஸ்வரர், தாயார் ஞானாம்பிகை, உற்சவர் யோகேஸ்வரர், புராண பெயர் திருக்குறுக்கை. எந்த இடத்துல இருக்குன்னா, நாகப்பட்டினம் மாவட்டம் மணல்மேடு அருகே உள்ள குறுக்கை அந்த இடத்துல இருக்கு. இந்த ஹோலி பண்டிகை என்னன்னா, இந்த காம தகனம் நடந்த இடத்துல இருந்துதான் இந்த ஹோலி பண்டிகையோட ஆரம்பம் உதயமானுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அப்படின்னு வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் ஹோலி பண்டிகைக்கும் இந்த காம தகனம் நடந்த இடத்துக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு வரலாறு சொல்லுது. இது என்னன்னா, தல வரலாறு இல்ல, சிவபெருமான் ஒரு முறை ஆழ்ந்த தியானத்துல ஈடுபட்டு ரொம்ப அவர் தன்னையே மறக்கக்கூடிய நிலைக்கு ஆழ்ந்த தியானத்துல போயிடுறாரு. அந்த தியானம் நடந்தப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்படிப்பட்ட சிவபெருமான் இப்படிப்பட்ட ஒரு தியானத்துல இருக்கும்போது உலகமே வெப்பம் மயமாயிட்டு ரொம்ப வெப்பத்துல தகிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை உணர்ந்த தேவர்கள் என்ன பண்றாங்க, இந்த இளைஞர் இந்த உலகத்தை காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான்கிட்ட போய் கேக்குறாங்க. நாங்களாம் போக முடியாது அப்பா, உங்க அப்பா தான், நீ போயிட்டு என்ன பண்ணப்பா, அவரை எப்படியாவது இதுல இருந்து வெளில கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முருகன் என்ன சொல்றாரு, அவருக்குதான் அப்பாவோட கோபத்தை பத்தி தெரியுமே, அதனால தந்தையோட தவத்தை என்னால கலைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா என்ன பண்றாரு, எல்லாரும் இந்த தேவர்கள் எல்லாம் சேர்ந்து மன்மதனை தேடி போறாங்க. மன்மதன்கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, இவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு இதுல இருந்து சிவபெருமான் போய் தவம் இருக்காரு, உலகமே தவிச்சிட்டு இருக்கு, அவரோட தவத்தை கலைக்கணும், வரப்போற ஆபத்து தெரியாம மன்மதன் அவனோட அறியாமையால என்ன பண்றாருன்னா, நான் கலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு.
சொல்லிட்டு சிவபெருமானோட தலைமைப்பத்தை கலைக்கிறதுக்கு ஒரு வழி ரெடி பண்ணிட்டார். அது என்ன வழி அப்படின்னா, அவரோட வில்ல இருந்து அம்பை எய்றாரு. அதுவும் எப்படி எய்றாரு, வெறும் அம்பா விட்டு அந்த தியான நிலையிலேருந்து வெளிவர மாட்டாருன்னு சொல்லிட்டு அந்த அம்போட நுனியில மலர்களை பூக்களை வச்சுட்டு ஒரு ஒரு தடவையும் எய்றாரு. அப்படி ஐந்து தடவை பண்றாரு. ஐந்தாவது தடவை பண்ணும் போது சிவனின் மீது தொடுக்கும் போது நம்ம மேல ஏதோ வந்து விழுந்துகிட்டே நம்மளை தொல்லை பண்ணதே நம்மளோட தவத்தை கலைக்குதுன்னு சொல்லிட்டு சிவபெருமான் பார்த்தார். பார்த்த உடனே எப்பவும் போல இந்த செயலை செஞ்சது மன்மதன் அப்படின்னு அவரோட முக்கண்ணால தெரிஞ்சுக்கிறார். நெற்றிக்கண்ணை எரிச்சு நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டார். இந்த நிலையில ரதி பாக்குறாங்க, தன்னோட கணவன் எரிக்கப்பட்ட நிலையில இருக்காரு சிவபெருமானால, என்னதான் இருந்தாலும் அவர் பண்ணதும் தவறுதான் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட போய் சரணடைஞ்சிருக்காங்க ரதி. இந்த மாதிரி அவர் ஏதோ அறியாமையில பண்ணிட்டாரு, அவர் என்னதான் இருந்தாலும் என்னோட கணவர், அவரை வந்து மீண்டும் உயிர்ப்பிச்சு நீங்க தான் தரணும் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. அந்த ரதி தேவியோட வேண்டுதலுக்காக சிவபெருமான் என்ன பண்றாரு, மன்மதனை மறுபடியும் உண்டு பண்ற, ஆனா தேய்பிறையில தெய்வ லோகத்துக்கு அனுப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இருந்தாலும் இனி மன்மதனை வந்து ஒன்னால மட்டும்தான் பார்க்க முடியும், மனைவியான ஒன்னால மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்னு அவங்களும் அந்த கண்டிஷனுக்கு எல்லாம் ஒத்துக்கிறாங்க. இந்த மாதிரி இவர் இந்த மன்மதனை எரித்த தலம்தான் திருக்குறுக்கை அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த புராண சிறப்புல இந்த கோவில வந்து ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, சாம்பல் நிறைந்த பகுதி இருக்குன்னு. ஆனா இப்போ இந்த கோவிலை சுற்றி எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, கோயிலை சுற்றி இருக்க எல்லா பகுதிகளிலையும் களிமண் இருக்கு. எந்த இடத்துல மன்மதன் எரிக்கப்பட்டாரோ அந்த குறிப்பிட்ட இடம் மட்டும் இந்த காலகட்டத்திலையும் சாம்பலால நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்த தோண்ட தோண்ட இந்த காலகட்டத்திலையும் சாம்பல் மட்டும்தான் கிடைக்குது அப்படின்னு வரலாறு சொல்லுது. அது மட்டும் இல்லாம மாசி மாத பௌர்ணமி அப்போ இந்த கோவில்ல காம தகனம் விழா அப்படிங்கிற விழா ரொம்ப கோலாகலமா நடக்குது. இங்க இந்த கோவில்ல இருக்க நந்தீஸ்வரர் மேல அவர் மேல அந்த ஈ எறும்பு கூட மொய்க்காதான். இந்த வீர அட்ட வீரட்டானம் தலத்துல இங்க இந்த கோவில்ல அஷ்ட பைரவர் கோவில் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த அட்ட வீரட்டானத்துல இந்த வீரட்டாஸ்வரரை வணங்கி வந்தோம்னா திருமணமா தாமதமாக்குறவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அப்படின்னு, குழந்தை பேர் இல்லாதவங்க வணங்கி வந்தா பிள்ளை பேரு கிடைக்கும், கணவன் மனைவி பிரச்சனையில பிரிஞ்ச நிலையில இருக்கவங்க ஒன்று சேருவாங்க, குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், ஒரு பிணைப்பு உண்டாகும் குடும்ப உறவுல, இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் இந்த அட்ட வீராட்டானம் தலமான திருக்குறுக்கைக்கு உண்டு. இப்படி குடும்ப ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய சின்னமா தான் இந்த திருக்குறுக்கை வீரட்டேஸ்வரர் கோவிலை இன்னைக்கும் எல்லாரும் பாக்குறாங்க. திருமூலர் மட்டும் பாடல, திருநாவுக்கரசர் கூட சொல்லியிருக்காரு. காப்பதோர் வில்லும் மம்பும் கங்கையோது இறைச்சி பாரம், தோற்பெரும் செருப்பு தொட்டு தூயவாய் கலசமாட்டி, தீர்ப்பெரும் கண்கள் செய்ய குருதி நீர் ஒழுக தன்கண், கோப்பதும் பற்றி கொண்டார் குறுக்கை வீரட்டாரே. இவரு திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காரு. இப்படிதான் ஆற்று நீர் ஊற்றி இந்த நம்ம உறவை வளர்க்கணும் அப்படின்னா கூட அதுக்கான ஒற்றுமை வந்து ரொம்ப பிணைப்பு நம்ம கிட்ட அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறதையும் இவர் சொல்லியிருக்காரு. இந்த அட்ட வீரட்டானம் திருத்தலம் நமக்கு எல்லா வகையிலையும் ஒரு பாதுகாப்பு அரணாகவும் நம்மளோட குடும்ப பிணைப்புக்கும் ஒரு வழிகாட்டும் தலமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது மட்டும் இல்லாம இங்க இந்த தலத்தை தரிசிக்கிறவங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அட்ட வீரட்டானம் ஏழு திருக்குறுத்தை இப்பகுதியத்துடன் நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.